கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வேலைகளையும் தொழில்களையும் ஊழியங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த டிவி நிகழ்ச்சியிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யார் யாரெல்லாம் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். நான் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லையே, அந்நிய பாஷை அடையாளத்துடன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லையே என்று ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பல மாதங்கள் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பதிலை கொடும். ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றைக்கு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நீர் இறங்கி வந்தது போல அன்றைக்கு அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதையும் நிரப்பினீரே. ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த அந்த மேலறை வீட்டிலே எருசலேமிலே இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் நிரப்பினீரே. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் வந்து அவர்கள் மேல் வந்து அமர்ந்ததல்லவா? அவர்கள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விடாமல் தடை செய்கிற தலைமுறை சாபங்கள், வில்லி சுனிய சாபங்கள், மந்திரவாத சாபங்கள், இவைகளை ரத்தத்தை ஊற்றி முறிக்கிறேன். இப்பொழுது நாமத்தினாலே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்குவீராக. அந்நிய மாசை அடையாளத்துடன் ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வேண்டிக் கொள்கிறேன். ரிலீஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இன் ஜீசஸ் நேம். பல ஆண்டுகள் அந்நிய மாசை இவைகள் கிடைக்கவில்லையே என்று, அந்நிய மாசை எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது அந்நிய மாசை பேசவையும் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து நாவின் கட்டுகளை அவிழ்த்து இப்பொழுதே அந்நிய மாசையினாலே நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குள் கடந்து வருகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டல்லவா? விடுதலையினே வாழ்க்கையில், விடுதலையின் வாழ்க்கையில் வாழத்தக்கதாய் பரிசுத்தாவியானவர் வருவீராக. சத்துயத்திற்குள், சகல சத்தியத்திற்குள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் பிரவேசியும், ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் பிரவேசியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மோடு கூட உறமாடி, உம்மால் வழி நடத்தப்பட, தேவ சித்தங்களை அறிந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குடும்ப சாபங்கள், குடும்ப சாபங்களை குறித்து உங்களோடு கூட நான் தொடர்ச்சியாக பேசி வருகிறேன். குடும்ப சாபங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். குடும்பங்கள் வாழ்ந்திருக்கவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே விட்டார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய், இன்றைக்கும் நமக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உபாகமம் 28:21-22 வாசித்து பார்க்கும்போது, சுதந்திரிக்கு போகிற தேசத்திலே வரக்கூடிய கொள்ளை நோயை குறித்து அங்கே சொல்லுகிறார். கொள்ளை நோய் தொடர்ந்து பிடிப்பது ஒரு சாபத்தின் அறிகுறியாக மோசையினால் இங்கே எழுதப்படுகிறது. அதோடு நிறுத்தப்படாமல் 22வது வசனத்திலே ஈலை, காய்ச்சல், உஷ்ணம், எரிமந்தம், வறட்சி, கருக்காய், விஷப்பணி என்று சொல்லி அங்கே வியாதிகளின் பட்டியலை கொடுத்து, வியாதிகளின் ஒரு நீண்ட பட்டியலை மோசே இங்கே எழுதுகிறார். 27வது வசனத்திலே
குணமாகாது எகிப்தின் எரிமந்தமான பருக்கள் மூல வியாதிகள் சொறிகள் சரங்குகள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 35வது வசனத்திலே உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் குணமாகாத கொடிய எரிமந்தமான பருக்கள் முழங்கால்களிலும் தொடைகளிலும் உண்டாகிற கொடிய எரிமந்தமான பருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 61வது வசனத்திலே நயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணிகள் வாதைகள் இவைகள் சாபமாக குடும்பங்களிலே கடந்து வருகிறதாக மோசே இங்கே எழுதுகிறான். என கருமையான தேவஜனமே, இன்றைக்கு சரத்தில் வரக்கூடிய அநேக வியாதிகள் குடும்ப சாபங்களினால் வருகிறது. தலைமுறைகளில் கடத்திவிடப்படக்கூடிய வியாதிகள் அநேகம் இருக்கிறது. ஹெரிடிட்டரி ஃபேமிலி சிக்னஸஸ் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் என்று சொல்கிற சர்க்கரை வியாதி, ஒருவேளை பெற்றோருக்கு இருந்தார் ஒருவேளை பெற்றோருக்கு இருந்தால் அது பிள்ளைகளுக்கு கடந்து வருகிற ஒரு நிலை, இது ஹெரிடிட்டரி ஃபேமிலி சிக்னஸ் ஆக வருகிறது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ பிளட் டிசார்டர்ஸ் இரத்த உறைவுக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இன்னும் எத்தனையோ வியாதிகள் தலைமுறைகளாக தலைமுறைகளிலே கடத்திவிடப்படுகிற வியாதிகளாகவே இருக்கின்றன. இதை குறித்து சொல்லும்போது உபாகமம் 28:21 கொள்ளை நோய் என்று அங்கே எழுதுகிறார். பெஸ்டிலன்ஸ் அண்ட் கன்செப்ஷன், பெஸ்டிலன்ஸ் என்று சொல்கிற கொள்ளை நோய்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், பாழாக்கும் சங்காரங்கள், இவைகளுக்கு நான் உங்களை விடுவித்து காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய தேவன் நமக்கு வியாதிகளிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கிறவர், வியாதிகள் வராமல் காக்கிறவர், அதே நேரத்திலே வந்த வியாதிகளையும் சுகமாக்குகிற தேவனாய் சுகமாக்குகிற கிறிஸ்து இயேசுவாய் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற உஷ்ணம் காய்ச்சல் உஷ்ணம் என்று வரும்போது ஃபீவர் வித் இன்ஃப்ளமேஷன், இந்த வியாதிகளிலே வரக்கூடியது தான் ஆர்த்ரைட்டிஸ் வித் ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயின்ட்ஸ். ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டில் வரக்கூடிய வியாதிகள் வாத வியாதிகள், அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகி அதிலே நீர் கட்டி வரக்கூடிய வியாதிகள் குடும்ப சாபத்திலே வரக்கூடிய வியாதிகளாக இருக்கின்றது. அதே போல் பிரெயின் இன்ஃபெக்ஷன், தலையிலே அதாவது மூளையில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், பிரெயின் இன்ஃபெக்ஷன் குடும்ப சாபங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்சீமஸ் டிசீஸ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வியாதி, மறந்து போகிற நிலைகள், மூளை செல்கள் தேய்மானம் அடைகிற நிலைகள், இவைகள் எல்லாம் இந்த குடும்ப சாபங்களில் ஒன்றாக வருகிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, உடம்பெல்லாம் தீப்பிடித்து காந்துவது போன்ற உணர்வுகள், உடம்பெல்லாம் ஏதோ தீக்குள்ளே சரீரம் இருக்கிறது போன்ற உணர்வுகள் எல்லாம் குடும்ப சாபங்களில் ஒன்றாக அறிகுறியாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதைத்தான் இங்கே சொல்லும்போது 35வது வசனத்திலே தொடைகளிலும் முழங்கால்களிலும் வரக்கூடிய கொடிய எரிபந்தமான பருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிய எரிபந்தமான பருக்கள், பாயில்ஸ் அண்ட் சோர்ஸ் என்று மருத்துவத்திலே சொல்வார்கள். அன்ஹீல்டு வூண்ட்ஸ் ஆர் டியூ டு ஃபேமிலி கர்சஸ், குடும்ப சாபங்களில் வரக்கூடிய ஒன்று புண்கள் ஆறாமல் இருப்பது, நெடு நாட்கள் புண்கள் ஆறாமல் இருப்பது குடும்ப சாபங்களில் உள்ள வியாதியாக இருக்கிறது. மேலெல்லாம் வெடிப்பு வெடிப்பாக வந்து பாயில்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆக வந்து சொறி சிரங்குகள் வந்து இப்படிப்பட்ட சாபங்களாக வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, பைல்ஸ் வியாதிகள், மூல வியாதிகள், சொறி வியாதிகள், சிரங்கு வியாதிகள் எல்லாம் குடும்ப சாபங்களினால் உண்டாகக்கூடிய வியாதிகளாய் இருக்கின்றது. ஆகவே விடாத காய்ச்சல்கள், எப்படிப்பட்ட காய்ச்சல்களாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் சாபங்களாக வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் ஈலை என்று சொல்கிற, அதாவது வேஸ்டிங் டிசீசஸ் என்று சொல்வார்கள், வேஸ்டிங் டிசீசஸ் மயோபதீஸ்
இடுப்பு சூம்பி போகுதல், கை கால்கள் மெலிந்து போகுதல், தசைகள் மெலிந்து போகுதல், சூம்பி போகுதல், மயோபதிக் டிசீசஸ், கில்யான் பேரி சின்ரோம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான மயோபதிக் டிசீசஸ் எல்லாம் குடும்ப சாபத்தில் வருகின்ற வியாதிகளாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, வியாதிகள் என்பது இன்றைக்கு சகஜமாக வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையாக காணப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு குடும்ப சாபங்களை நிமித்தம் பல விதமான வியாதிகளோடு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். என்னுடைய தகப்பனுக்கு வந்த வியாதி எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லி, என் தகப்பனுக்கு என் தாய்க்கு வந்த இரத்த கொதிப்பு வியாதி எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லி பல விதங்களிலே தலைமுறைகளிலே கடத்திவிடப்பட்ட வியாதிகளினாலே நீங்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சவுக்கு அடியை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதைத்தான் ஏசாயா 53 அதிகாரத்திலே பார்க்கிறோம். 4 வசனத்திலே 5 வசனத்திலே, மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளால் குணமாகிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, எப்பேற்பட்ட வியாதியிலும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னும் இந்த வேஸ்டிங் டிசீசஸ் என்று சொல்லும் பொழுது உடலை மெலிய வைக்கிற அத்தனை வியாதிகளும் அதற்குள்ளே வந்து விடுகிறது. கேன்சர் வியாதிகள், சயரோக வியாதிகள், டிபி, டுபர்க்லோசிஸ் இவைகள் எல்லாம் இந்த வியாதிக்குள்ளே வந்து விடுகிறது. இப்பேற்பட்ட வியாதிகளிலே நீங்கள் அகப்பட்டு, என்னுடைய குடும்ப சாபங்கள் நீங்கணுமே, குடும்ப சாபங்களை நிமித்தம் என் சரத்தில் வந்த வியாதிகள் இருந்து எனக்கு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எசேக்கியா ராஜா கேன்சர் வியாதியினாலே முதுகிலே அரிப்பிளவு என்ற ஒரு பயங்கரமான கேன்சர் வியாதியினாலே மரணப்படுக்கையில் இருந்தபோது அவன் அழுதான், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு கேன்சர் வியாதியை சுகமாக்கி அவனுக்கு 15 வருடங்களை தேவன் கூட்டி கொடுத்தார். அதே போல் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கும் மரணத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்நாளை இயேசு கூட்டி கொடுக்க முடியும். அநேக வருஷங்களை உங்களுக்கு ஆயுசு நாட்களாக அவர் கூட்டி கொடுக்க முடியும். ஒருவேளை கேன்சரினாலே கைவிடப்பட்டு மருத்துவர்களாலே மரணம் என்ற அந்த நாள் குறிக்கப்பட்டு நீங்கள் அழுது கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நிச்சயம் நீங்கள் குணமாவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் அந்த சரீரம் அங்கே முதுகு, இயேசு கிறிஸ்துவின் முதுகு சவுக்கடிகளால் உழப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. விப்பிங் போஸ் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த போஸ்டில் இயேசு கிறிஸ்துவின் இரு கைகளையும் கட்டி வைத்தார்கள். அப்படி அவரை குனிய வைத்து அவருடைய மேற்சட்டையெல்லாம் கழட்டிவிட்டு ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு போர்ச்சேவகன், சவுக்கடி கொடுக்கக்கூடிய போர்ச்சேவகர்கள் அதில் நின்று எக்ஸ் வடிவத்திலே அந்த சவுக்கடி விழும்படிக்கு அங்கே அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு சவுக்கடி கொடுப்பதற்கென்று பொதுவாக லிட்டர்ஸ் என்ற போர்ச்சேவர்கள் குழு அங்கே உண்டு. பிலாத்துவின் அரண்மனையிலே லிட்டர்ஸ் என்ற போர்ச்சேவர்கள் குழு உண்டு. அந்த சவுக்கடி கொடுக்கும் பொழுது அந்த கைதிகள் மரணம் அடைந்து விடக்கூடாது. ஆகவே அங்கே ட்ரெயின் பண்ணப்பட்ட போர்ச்சவர்கள் அங்கு இருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அன்று இரவு அந்த லிட்டர்ஸ் என்ற போர்ச்சவர்கள் குழு அன்றைக்கு ஆயத்தமாயில்லை. ஆகவே அனுபவம் இல்லாத போர்ச்சவர்களுக்குத்தான் அந்த சவுக்கடி கொடுப்பதற்கு, அனுபவம் இல்லாத போர்ச்சவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சவுக்கடி கொடுப்பதற்கு அங்கே நியமிக்கப்பட்டார்கள். என கருமையான தேவஜனமே,
அவருடைய முதுகிலே 39 அடிகள் விழுந்தது. ஒவ்வொரு அடிகளும் அவருடைய தோள்களையும் இரத்த நாணங்களையும் அங்கே சரீரத்தில் உள்ள தசைகளையும் கிழித்து கொண்டு வந்தது. எல்லா காயங்களும் ஒன்றாகி ஒரு பெரிய ஒரு ஒரே தழும்பாக மாறி போனது. இயேசு கிறிஸ்துவின் முதுகு படைச்சாலையை போல் உழப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 39 வகைகளாக வியாதிகள் இன்றைக்கு மருத்துவத்திலே பிரிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 39 வகைகளாக இன்றைக்கு மருத்துவத்திலே சகல விதமான வியாதிகளும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் முதுகிலே போய் ஒட்டி கொண்டது. ஒவ்வொரு சவுக்கடிக்கும் ஒவ்வொரு வகையான வியாதிகளும் போய் இயேசுவின் சரத்தில் ஒட்டி கொண்டது. 39 சவுக்கடிகளிலே எல்லா விதமான நோய்களையும் இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். நாம் விடுதலையோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி சவுக்கடியை இயேசு ஏற்றுக்கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, உள்ளத்தில் சோர்ந்து போய் இதுவரைக்கும் என் சரத்தில் இருக்கிற காய்ச்சல் விடவில்லை, என்னுடைய கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதியாகிய இந்த மஞ்சள் காமாலை வியாதி என்னை விட்டு இன்னும் போகவில்லை என்று சொல்லி மனவேதனையோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை டைபாய்டு காய்ச்சல், மலேரியா ஜுரம் என்று சொல்லி பல விதமான வியாதிகளினாலே இன்றைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நீங்கள் வீட்டிலேயோ அல்லது தெருக்களிலேயோ அல்லது உங்கள் கடைகளிலேயோ இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எப்படிப்பட்ட வியாதிகளானாலும் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்று தேவனுடைய ஊழியக்கார இந்த பலிபீடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய வியாதிகள் முற்றிலும் குணமடைவதற்கு நீங்கள் செய்த பாவங்கள் எதாகிலும் இருக்கும் என்றால் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுங்கள், ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த டிவி நிகழ்ச்சியிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்ப சாபங்களாக ஆண்டவரே இறங்கி வருகிற வியாதிகள் இப்பொழுது முற்றிலும் குணமாவதாக. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது ஒட்டுகிறேன். ஒவ்வொருடைய சரத்திலும் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. ஐ டெலிவர் தம் ஃப்ரம் எவ்ரி kinds of diseases and sicknesses, Lord. In the name of Jesus, I release the healing anointing. I heal every people in the name of Jesus. Yesu Christuvin naamathinale ovvoru pillagalaiyum aashirvadikkiren, gunamaakkiren. Ippozhudhu avargal sarathile aarokkiyamai irukkumbadikku Yesuvin rathathai avargal sarathile thelikkiren. Appa uchan thalaiyirundhu ullam kaalvarai ippozhudhe thelikkiren. Moolai சம்பந்தப்பட்ட வியாதியிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வலிப்பு வியாதி மாத்திரை சாப்பிட்டும் நிற்கவில்லையே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். குணமாக்கும் இப்பொழுது ஐ ரிலீஸ் தி ஹீலிங் அனாயிண்டிங். வலிப்பு வியாதி இனி வரக்கூடாது. பொல்லாத பலவீனப்படுத்தும் ஆவிகள் சரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். இருதயத்திலே பலவீனத்தோடு இருதய வியாதியில இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கல்லீரல் வியாதி உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். சிறுநீரக கோளாறினாலே ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை குணமாக்கும் வல்லமை அவர்களை தொடுவதாக. தழும்புகள் உள்ள உம்முடைய கரம், காயப்பட்ட உம்முடைய கரம், இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது அவர்களை தொடுமடிக்கு ஜெபிக்கிறேன். எலும்பு வியாதிகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிளட் கேன்சரிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐ ஹீல் தி பிளட் கேன்சர்ஸ் இன் ஜீசஸ் நேம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஊற்றி blood cancers ஐ குணமாக்குகிறேன். I heal in Jesus name. எலும்பில் உள்ள ஊன்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வியாதிகளும் இப்பொழுது சுகமாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு எலும்புகளிலே எலும்பு ஜாயின்ட்ஸ் களிலே இருக்கிற ஒவ்வொரு வியாதிகளும் சுகமாகட்டும். ஸ்பைனல் கார்ட்ஸிலே மெடில ஆம்பளங்கேட்டாவில் இருக்கிற வியாதிகள், கண்களிலே இருக்கக்கூடிய வியாதிகள், காதுகளிலே, தொண்டைகளிலே, வாயிலே இருக்கக்கூடிய வியாதிகள், ஹார்மோனல் கிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வியாதிகள், தைராய்டில் இருக்கக்கூடிய
வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குணமாவதாக. வயிற்று புண்களோடு ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ், பெப்டிக் அல்சர்ஸ், let them be healed right now in Jesus name. I heal every people in the name of Jesus. குடல் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்டைஜஷன் பிராப்ளத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன்னாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதிகள் சுகமாகட்டும். அப்பெண்டிசைட்டிஸ் வியாதியினாலே, கல் அடைப்பு வியாதிகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். I heal them in Jesus name. தசை பிடிப்புகள், தசை வலிகள் இப்பொழுது மாறுவதாக. ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் சரங்களை விட்டு போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். Spirits of infirmity, leave the bodies in Jesus name. I release anointing right now. Hallelujah. சாட்சிகளை எழும்ப பண்ணும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது சந்தியும். உம்முடைய தழும்புகள் உள்ள கரம் மரண படுக்கையில் இருக்கிறவர்களை இப்பொழுது ஆண்டவரே தொட்டு சுகமாக்கும் முடிக்கு ஜெபிக்கிறேன். Right now in the name of Jesus, right now in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கும் முடிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களை குணமாக்குகிறேன். பாரலைட்டிக் ஸ்ட்ரோக்ஸ்னாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கை கால்கள் விழுந்து போனதினாலே, பிரஷர் வியாதியினாலே கை கால்கள் விழுந்து போனதினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே நம்முடைய பிரசனம் இறங்கி அவர்களை சுகமாக்குவதாக. ஆண்டவரே மறுபடியும் எழுந்து நடக்க பண்ணுங்க. எலும்புகள் பிராக்சர் ஆனதினாலே படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அந்த எலும்புகள் சேரட்டும் ஆண்டவரே. Let bones join in Jesus name. இயேசுவின் இரத்தத்தினாலே இணைந்து குணமாவதாக. இயேசுவின் நாமத்தில் பழைய ஸ்ட்ரெங்த் வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கரடுகள் ஒவ்வொரு ஜாயின்ஸும் இப்பொழுது பலப்படுவதாக. முழங்கால்கள் பலப்படுவதாக, இடுப்புகள் பலப்படுவதாக, கழுத்துகள் பலப்படுவதாக, தோள்பட்டைகள் பலப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எவ்ரி நர்வஸ் சிஸ்டம், எவ்ரி ஆர்டீரியல் சிஸ்டம், எவ்ரி லிம்பாட்டிக் சிஸ்டம், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ஹீல் தம் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எவ்ரி சிஸ்டம் வர்க் நார்மலி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ கமாண்ட் யூ டு வர்க் நார்மலி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அதன் வேலைகளை சரியாக நார்மலாக செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய குணமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது தொடுங்க இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது தொடுங்க, வியாதியஸ்தர்களை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். வியாதியில் இருக்கிற தங்கள் உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் அல்லவா, அவர்களை தொடுங்க. இப்போ தொடுங்க, இப்போ இயேசுவின் நாமத்தினாலே தன் கணவனுக்காய், தன் மனைவிக்காய், வியாதியில் இருக்கிற தன் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு இப்பொழுது எழுந்து நடக்க பண்ணுங்க. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கொடுங்க. செவித்திறன் இல்லாதவர்களுக்கு மறுபடியும் செவிகளை நார்மல் ஆக்கி ஆண்டவரே குணமாக்கி ஆண்டவரே திறந்து விடுவீராக. சத்தங்களை கேட்கத்தக்கதாய் அற்புதங்கள் நடக்கட்டும் எப்பதா என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை குணமாக்குகிறேன். ஒவ்வொரு வியாதிகளையும் சுகமாக்கி நீரே பரம வைத்தியர் என்றும் பரிகாரி ஆகிய கர்த்தர் நீரே என்றும் நிரூபிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை ஆராதனை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சபை ஆராதனை ஒழுங்குகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபம் காலை 5:30 முதல் 6:30 வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஜப கூடுகை இரவு 9:00 முதல் 10:00 வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9:00 முதல் இரவு 9:00 வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை. அபிஷேக ஜப கூடுகை மாலை 6:00 முதல் 8:00 வரை.
புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள் ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஇஎம் சபை மங்கள் மால் தரைத்தளம் வாட்டர் டேங்க் எதிரி பாளையங்கோட்டை பிரதான சாலை தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்குமார் தலைமை போதகர் பிஇஎம் சபை இயக்குனர் பிஇஎம் மிஷனரி ஸ்தாபனம்.